ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் தெளிவாக சொல்லியிருந்தோம், ரஜினி சாரை திட்டினா அதுக்கு தனியாக காசு, ரஜினி சாரை விமர்சனம் பண்ணி தரக்குறைவாக பேசினா அதுக்கு தனியாக காசு, வீடியோ போட்டு திட்டினா அதுக்கு தனியாக காசு, மீம்ஸ் போட்டு திட்டினா அதுக்கு தனியாக காசுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா திமுக காரங்க பயங்கரமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஜினி சாருக்கு எதிர்ப்பாக எப்படியெல்லாம் அந்த கலா அரசியலில் ஈடுபடுறாங்க அப்படின்றத தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதோடைய அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க தான் சொல்லலாம். ரஜினி சாரை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சில செல்லுண்டித்தனமான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க திமுக காரங்க. அது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதற்கு இப்போ ரஜினி சார் ரசிகர்லாம் இப்போ வச்சு செஞ்சுருக்காங்க திமுக காரங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருந்தோம் ரஜினி சாருடைய அரசியல் வருகை குறித்து நிறைய போஸ்டர்ஸ் அடிச்சு விட்டுருக்காங்க ரஜினி சார் ரசிகர்லாம். அதுக்கப்புறம்ட்டா ரஜினி சாருடைய ஆரம்ப மூலியமாக ஒரு வாய்மொழி அறிக்கை மூலியமாக சொல்லியிருக்காங்க, யாரும் வந்து போஸ்டர் ஒட்ட வேண்டாம், யாரும் தன்னிச்சா செயல்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம்ட்டா யாருமே அதை வந்து பெருசாக செய்யலை. அதுக்கப்புறம்ட்டா யாருமே வந்து போஸ்டர் அடிக்காம கட்டுக்கோப்போட இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிலையில மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் தலை தூக்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, முந்தானத்து மதுரையில ஒரு போஸ்டர் ரொம்ப சர்ச்சை எழுப்பியிருந்தது. ஸோ விஜய் சாருடைய ரசிகர்லாம் ஒட்டிருக்கிறதா அந்த போஸ்டர் சொல்லிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஜினி சார் சீண்டி பேசியிருக்காங்க, 4 மாநிலங்களுக்கு வேணா நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், ஆனால் 4 மாநிலத்திலையும் கேட்டு பாருங்க, எங்க அண்ணன் தான் வாத்தியாரு அப்படின்ற மாதிரி போட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சீண்டி பேசியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இது யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதுரை தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இதை பத்தி விசாரிக்கும் போது, நாங்க அப்படி ஒரு போஸ்டர் ஒட்டவே இல்லை, நாங்க அப்படி என்னைக்குமே செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சரி, யார் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுங்க. அடுத்தது மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா முந்தானேத்து ரஜினி சாருடைய அந்த முக்கியமான ஒரு தொகுதி, ரஜினி சார் பிறந்த இடம் அது. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஸோ அந்த நாச்சிக்குப்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு போஸ்டர் ரொம்ப உலா வளர்ந்துருக்கு ரெண்டு நாளாவே. ஸோ அந்த போஸ்டர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாச்சிக்குப்பம் மன்னனே ஆட்சிக்கு வா, ரஜினி ரசிகர்லாம் நாங்கள் ஒட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லையும் சரி சில மீடியாக்கள்லாம் வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது. சரி, ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்தில் தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே யாரும் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரஜினி சாருடைய முக்கியமான தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யார் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதுவும் குறிப்பாக வேப்பனப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், அந்த இடத்துல யார் இதெல்லாம் ஒட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு குழப்பம் நீடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜினி சாருடைய ஆரம்பமில் விசாரிக்கும் போது, நாங்கள் ஒட்டவே இல்லை, ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்திலேருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க, வாய்மொழியாக சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்க ஏன் அதை செய்ய போறோம், நாங்க அதை ஒட்டவே இல்லையே, இது யார் ஒட்டினாங்க நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்புறம்தான் ஒரு திடுக்கும் தகவல் வந்திருக்கு. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி சாருடைய ஆரம்பம், அதாவது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஆரம்பம்லேருந்து விலகி வந்து திமுகவில் சேர்ந்த முக்கியமான நிர்வாகி சோமசுந்தரமோடைய தலைமையில் ஒரு 40 பேர் போய் சேர்ந்திருந்தாங்க திமுகவில், அவங்க தான் இந்த செல்லுண்டித்தனமான வேலைகளை பார்த்துருக்காங்க. அதாவது அந்த டைம்ல அந்த 40 பேர் ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்திலிருந்து வெளியில் வந்ததை ஏதோ 40 MP தொகுதியில் ஜெயிச்ச மாரி பில்டப் கொடுத்த திமுக காரங்க தான் இப்போ இதை அவங்கள தூண்டி விட்டு இந்த போஸ்டர் ஒட்டியிருக்கிறதா இப்போ தகவல் இருந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா திமுக காரங்க மீண்டும் ரஜினி சாருடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது ரஜினி சாருடைய உத்தரவை வந்து அவருடைய ரசிகர்லாம் மதிக்க மாட்டாங்க, ஸோ ரஜினி சாருடைய மக்கள் மன்றத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு, ஸோ அவங்க ரெண்டா பிளந்து இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயின்னு இருக்கு, அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு உள்கட்சி விவகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஆரம்பம்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைமையில் இருக்கக்கூடியவங்களாம் இது சம்பந்தமா விசாரிச்சுருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. ஆனால் மேலோட்டமா இதை பார்க்கும்போது திமுகவுடைய பின்புலம்ல இருக்கக்கூடிய அந்த ஆரம்பம்லேருந்து வெளியில வந்த அந்த சோமசுந்தரமுடைய தலைமையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு, இந்த டிராமாலாம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கு பதில் அடிக்கிற விதமா திமுக காரங்க இதுலயும் உள்ள புகுந்துட்டாங்க. ஸோ ரஜினி சார தேவையில்லாம வம்பு எடுத்து பேசினாக்கா காசு தரணும் ஒரு பக்கம், ஒரு தேவையில்லாம ஒரு அரசியல், இப்ப ரஜினி சாரோட ஆரம்பம் உள்ளதே பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாம சீண்டி பாக்குற மாதிரி இந்த போஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இப்ப நேத்துக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா, ராமநாதபுரம்ல இருக்கக்கூடிய ரஜினி சாருடைய ரசிகர்லாம் ஒட்டிருக்காங்க ஒரு போஸ்டர்ல, ஆன்மீக பெரியாரின் ஆட்சி சீக்கிரமா மலரும். ஸோ இதற்கு அர்த்தம் என்னன்னாக்கா, திராவிட பெரியாருக்கு ஒரு மகத்தான ஒரு மாற்று சக்தி ஆன்மீக பெரியாரான ரஜினி சார் தான் அப்படின்ற மாதிரி அவங்க பாணியிலே ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க. விஜய் சாருடைய ரசிகர் ஒட்டின போஸ்டருக்கு பின்னணியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே திமுகவுடைய பின்புலம் கொண்டவங்க தான், அவங்க தான் இது தேவையில்லாமல் ரஜினி சாரை வம்பு எடுத்து ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் ரஜினி சாரோட ரசிகர் மன்றத்திலேருந்து பிரிந்து வந்த திமுகவில் இணைந்த முன்னாள் நிர்வாகி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே பரபரப்பாக போயிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இப்போ இந்த போஸ்டர் விவகாரம் பார்த்தீங்கன்னா மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கண்டிப்பாக ரஜினி சார் சீக்கிரமாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஆரம்பிச்சோன்னே எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம், அப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ட்வீட்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது ட்விட்டரில். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எதை வெளிப்படுத்துது அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.